ஞான விடத்துல இன்னும் ஒரு கேள்வி, நம்ம வந்து மனம் தான் வந்து நம்மள வந்து ஒரு எல்லை உடைய உடையவனா காமிக்குது, நம்ம இயல்பு தன்மை ரியலிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது, நம்ம வந்து ஒரு எல்லை காமிக்குது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு வரி. அப்ப நம்ம நம்மளோட ரியலிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ்னா அதை என்ன சொல்றீங்க, மனத்தை தான் சொல்றீங்களா இல்ல எதை சொல்றீங்க நீங்க? இல்ல, ரியலிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லும் பொழுது அங்க எதுவுமே இல்லல்ல, ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னா அது நமக்கு தெரியதானே செய்யணும். இப்ப நமக்கு வந்து எது காட்டுதோ அது வந்து தற்காலிகமானது, வந்து தற்காலிகமானது ரியல்னிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால அது வந்து நமக்கு வந்து ஒரு அன்ரியல்லா இருக்கு, ஆனா அந்த நேரத்துல ரியலா தருது. அப்ப உண்மையான ரியல்னா என்னன்னுட்டு சொல்லும் பொழுது, உண்மையான ரியல் வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். உண்மையான ரியல்னுட்டு சொல்லி நம்ம சொல்றாங்கன்னா அது அது நம்ம சொல்லி சும்மா தேவையில்லாத குழப்பமா தேவையில்லாத ஒரு இதைதான் நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கும். அதனால நம்ம வந்து இப்ப வந்து நம்ம எது எதெல்லாம் நம்ம ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் அன்ரியல்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், டெம்பரரியா வந்துட்டு போறதுன்னு மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ரியல்னுட்டு சொல்றதுங்கிறது அதை நம்ம வந்து இந்த நம்ம சித்தம்சம்னு சொல்றோம்ல, ஒரு உணரும் தன்மையை தான் வந்து ரியல்னு சொல்லணும், அது அவேர்னஸ்னு சொல்றோம். அது இருக்கிறது தெரியாம இருக்கும், அவ்வளோ ஒரு சயின்டிபிக்கா சொல்றதா அப்படிதான் சொல்லணும். நம்ம உண்மையான தன்மைங்கிறது ஒரு அறியும் தன்மை தான் உண்மையான தன்மை. அந்த ஒரு அறியும் தன்மையை வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. அதுதான் பேசிக் பேஸ்ன்னு சொல்றது, சாஸ்திரங்கள் அதான் சொல்லுது. அந்த அறியும் தன்மையை தான் ஆன்மான்னு சொல்லுது. அவேர்னஸ் நான்ன்றது வந்து ஒரு சிந்தனையும் உணர்வும் இணைந்த ஒரு அனுபவ நிலை அப்படின்னு அனுபவம்ன்றது உடல் சார்ந்தது. அப்ப அப்ப நான்ன்றது வந்து உடல் சார்ந்ததும் புத்தி சார்ந்ததும் அப்படின்னு எப்படினாலுமே உங்களுக்கு ஒரு மெமரி வந்துருது இல்லையா, மெமரி கலக்காதபடி எந்த அனுபவம் இருந்தாலும் ஒரு மெமரி கலக்கலைன்னா உங்களுக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்கல்லாம். இப்போ உங்களுக்கு எதுவுமே எனக்கு ஏதோ ஒன்று ஏற்படுதுன்னா எதையாவது ஒரு வகையில நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும் இல்லையா. நீங்க ரெகனைஸ் பண்ணும்போது அங்க மெமரி வந்துருது, மெமரி வரலன்னு சொன்னா எதையுமே நீங்க ஃபீல் பண்ண முடியாது. இப்ப நீங்க புதுசாவே ஒரு அனுபவத்தை இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாவே இது வரைக்குமே அனுபவிக்காத உடனே அனுபவிச்சீங்கனாலுமே கூட முதல் வினாடி வந்து அது என்னன்னு தெரியாது, ரெண்டாவது வினாடி வந்து அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது முதல் வினாடியில ஏற்பட்ட அனுபவம் தான் ரெண்டாவது நாடி வந்திருக்குங்கிறத ரெகனைஸ் பண்ணிடுவீங்க. அப்போ முதல் நாடியில ஏற்பட்ட அனுபவமே ஒரு மெமரியா மாறி ரெண்டாவது நாடியில ஏற்படக்கூடிய அனுபவத்தை ரெகனைஸ் பண்ண வச்சிருது. ஏற்கனவே போன கடந்து போன ஒரு நாடியில ஏற்பட்ட அனுபவம் தான் இப்ப ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு மெமரி பேட்டர்ன் அங்கே ஃபார்ம் ஆயிருக்குது. அதனால மெமரியினுடைய உதவி இல்லாம நீங்க எதையுமே ரெகனைஸ் பண்ண முடியாது. மெமரி பண்ண பண்ண அனுபவம் ஏற்பட ஏற்பட ஒரு மெமரியும் ஃபார்ம் ஆயிட்டே போயிருது. சூட்சம சரீரம் உடலை விட்டு பிரியும் பொழுது நம்மளோட இந்த பிறவியில வந்து நீங்க உங்களுக்கு உருவான அனைத்து பதிவுகளும் அந்த சூட்சம சரீரத்தோட போயிருதுங்களா? அது நான் பழைய கேள்விக்கே திருப்பி நான் வரேன். போயிருது இது பிசிக்கல் பாடியில உள்ளது எதுவுமே இருக்காது, எல்லாமே சூட்சம சரீரத்துல எல்லாமே போயிடும். நான்கிற உணர்வு இருக்கும், சிந்தனை இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப சிலவங்க வந்து இறந்து போனவங்களுமே கூட என்ன சொல்றாங்கன்னா இறந்து போனதே அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இருக்காதானே, அவங்க இருந்துட்டு தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மாற்றமுமே தெரியாது, அவங்களால பார்க்க முடியும் கேட்க முடியும் எல்லாமே பண்ண முடியும், ஆனா உடலை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. முடியே மற்றபடி அவங்க அவங்க வந்து இல்லாம போன மாதிரி தெரியாது, அவங்களுக்கு எல்லா உணர்வும் எல்லா அனுபவங்களும் எல்லாமே அப்படி அவங்களோட தான் இருக்கும். சரிங்க, அதுல தாங்க இன்னொரு கேள்வி. இப்ப எல்லா உணர்வும் உடல் மகிழ்ச்சியா இருந்து துக்கமா இருந்த எல்லாமே கடைசியில உடல்ல இருக்கிற ரசாயன மாற்றத்தினாலதான் நீங்க எந்த உணர்வையும் நீங்க அனுபவிக்கிறோம். இப்ப வந்து உடலை விட்டு இந்த சூட்சம சரீரம் பிரிஞ்சதுன்னா இந்த உடல்ன்றது இல்லாம போயிடும், எந்த எல்லா அனுபவமே இல்லாம போயிடும். அப்பன்னா மகிழ்ச்சி துக்கம் எதுவுமே கிடையாது, நீங்க உடல் விட்டு பிரிஞ்சுட்டீங்க. இல்ல அதாவது இருக்கும், பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்காது. இப்ப பாடிக்குள்ள இருந்து ஏற்படுற மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்காதபடி ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னா அந்த மாதிரி இருக்கும். சரிங்க, இன்னும் கடைசி கேள்வி, இதுவும் வந்து இந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நரகம் சொர்க்கம்னா அப்படின்னு ஒரு இடம் எல்லாம் கிடையாது. உங்க நீங்க உடலை விட்டு பிரிஞ்சும் பொழுது நீங்க
அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, ஆன்மான்றாங்க என்னன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மனம் வந்து இந்த படுற வேதனையோ படுற மகிழ்ச்சியோ தான் நரகமும் சொர்க்கமோ. மனம் வந்து வேதனை இப்படி அடுத்த பிரிவு எடுக்க வரைக்கும் மனம் வேதனையா இருந்தா நரகத்துல இருந்த மாதிரி, மனம் வந்து மகிழ்ச்சியில இருந்தா சொல்றாங்க. இல்ல இப்போ நரகம் வந்து நம்ம பண்ணக்கூடிய பனிஷ்மெண்ட் ஆக நமக்கு நரகத்தை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் நம்ம செய்யற பாவம்லாம் அந்த நரகத்துல போறதுனால கழிஞ்சு போயிரும்ல. அப்போ புதுசா நீங்க பறக்கும் போது எந்த பாவமே இருக்காத, அப்போ நல்ல பிறவில நீங்க பறக்கணும் அப்படி இல்லைல்லா. இப்ப என்ன சொன்னா உண்மையிலே வந்து நம்ம நரகமும் சொர்க்கமும்ங்கிறது நீங்க உங்களுடைய பிறவி வச்சுதான். நீங்க பிறவில நீங்க நல்ல வாழ்க்கையா அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல சொர்க்கமா வாழ்றீங்கன்னு இருக்கும், ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டீங்கன்னா நரகத்துல வாழ்றீங்கன்னு இருக்கும். அவ்வளவுதான உடைய இது நம்ம அப்படின்னா தானே கர்மாவே செயல்பட முடியும். நீங்க வந்து பாவம் பண்ணிட்டு இறப்புக்கு அப்புறம் ஏதோ சொர்க்க நரகத்துக்கு போய் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்கன்னு சொன்னா அப்ப அவன் பாவம் எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கலாம், அப்ப பிறகு நல்ல பிறப்பு தானே பிறக்கணும் அப்படி இல்லைல்ல. அப்ப எல்லாமே நம்ம பிறகு இல்லாதான் எல்லாமே இருக்குது. நம்ம பேருக்கு பயமுறுத்துறக்கா இல்லாம பண்ணிச்சு.